ஜிக்யாசமான சர்வதோ முகைஹி தத்துவமேகோ மகா யோகி ஹரிஹி நாராயண ஸ்மிருத நம்முடைய விசிஷ்டாத்வை சித்தாந்தத்திலே மொத்தம் மூன்று தத்துவங்கள் என்று ஒப்புக்கொள்கிறோம் அச்சேதனம் சேதனன் ஈஸ்வரன் என்ற அந்த மூன்று தத்துவங்களுக்கும் பெயர் தத்துவம்னு சொன்னால் உண்மை பொருள் என்று அர்த்தம் அப்ப இந்த உலகத்திலே மற்றும் மூன்று விதமான உண்மை பொருள்கள் உள்ளன முதல் விதம் அச்சேதனம் அறிவற்றதான பொருள்கள் நாம சுத்தி என்னென்ன பொருள்களை பார்க்கிறோமோ அவை எதுக்குமே அறிவு கிடையாது ஒரு மேஜை அறிவற்ற பொருள் ஒரு நாற்காலி அறிவற்ற பொருள் இந்த உடல் இந்த உடலுக்கும் அறிவு கிடையாதே அதுவும் அறிவற்ற பொருள்தான் மலைகள் காடுகள் கோவில்கள் கோபுரங்கள் எதை நாம் பார்த்தாலும் அவை அனைத்துமே அறிவற்ற பொருட்கள் அச்சேதனம் என்று சொல்லப்படுகின்றன அதற்கடுத்தது சேதனன் அப்படின்னா அறிவுடையவன் அதுதான் ஜீவாத்மானு சொல்லப்படுகிறார் ஜீவாத்மா என்பவர் நாம் அனைவரும் தான் அடியேன் என்பவர் ஒரு ஜீவாத்மா நீங்கள் அனைவரும் ஜீவாத்மாக்கள் நமக்கு ஞானம் உண்டு இதில் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது உடல்னு சொல்லும்போது இப்படித்தான் காமிச்சேன் அடியேன்னு சொல்லும்போது இப்படித்தான் காமிச்சேன் உடலுக்கு அறிவு கிடையாதுன்னு சொன்னேன் அடியேனுக்கு அறிவு உண்டுன்னு சொன்னேன் அப்போ வேறுபாடை புரிஞ்சுக்கணும் நாம் கண்ணால் பார்க்கிற பொருள்கள் அனைத்துக்கும் அது மனிதனோ தேவனோ விலங்கோ செடிகொடியோ கல்லோ மலையோ எதுவாக இருந்தாலும் அந்த வெளியே தோற்றமடிக்கக்கூடிய உடலுக்கு அறிவு கிடையாது இந்த உடலுக்கு அறிவு கிடையாது நாற்காலிங்கிற உடலுக்கு அறிவு கிடையாது ஆனால் நாற்காலிக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்காரே அவருக்கு அறிவு உண்டு இந்த உடலுக்குள்ள அடியேன்கிற ஜீவாத்மா இருக்கேனே அடியனுக்கு அறிவு உண்டு ஒரு விலங்கு சிங்கத்தின் உடலுக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்காரு அவருக்கு அறிவு உண்டு அப்ப அச்சயத்தன பொருள் அறிவற்றது வெளியே தோற்றம் கூடியது நிறம் இருக்கும் சுவை இருக்கும் மனம் இருக்கும் ஒரு வெப்பம் இருக்கும் குளிர்ச்சி இருக்கும் அதெல்லாம் இருக்கும் உள்ளூர இருக்கிற ஜீவாத்மாவுக்கு ஞானம்தான் உண்டு அவர் கருப்பார்ப்பார் வெளுப்பார்ப்பார் உயரம் குள்ளம் இனிப்பு சுவர்ப்பு கார்ப்பு இதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது அந்த எந்த தன்மைகள் அவருக்கு கிடையாது ஞானத்தை மட்டும் உடையவராக இருப்பார் அவர் ஜீவாத்மா அடுத்து ஈஸ்வரன் இந்த அச்சேதன பொருளையும் சேதன பொருள்களையும் ஆட்சி செய்யக்கூடியவரான தலைவன் பரமாத்மா ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகிறார் இப்படி மூன்று தத்துவங்கள் உலகத்திலே உண்டு என்று தெரிவிப்பார்கள் ஆனால் சில இடங்களில் பார்த்தால் தத்துவம் ஒன்றுதான் நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்னு பார்த்தால் பரமாத்மா ஒருவர்தான் தத்துவம் என்று சொல்லப்படுகிறது இப்போ ஒரு ஸ்லோகம் விண்ணப்பித்தேனே தத்துவம் ஜிக்யாசமான ஹே ஹேத்துபிஸ் சர்வத்தோமுகைஹி தத்துவம் ஏகோ மகா யோகி ஹரிஹி நாராயண ஸ்மிருதா தத்துவம் தத்துவம் எதுன்னு ஆராய்கிறார்களே அவர்களுக்கு எல்லா வேதங்களும் என்ன சொல்லுகின்றனவென்றால் நாராயணன் ஒருவர்தான் தத்துவம் என்று சொல்கின்றன என்று இந்த ஸ்லோகம் தெரிகிறது ஆனால் மூன்று தத்துவங்கள்னு சொல்றீங்களே நாராயணன் மட்டும்தான் தத்துவம்னு சொல்லுகிறார்களே எது உண்மைன்னு பார்த்தால் ரெண்டுமே உண்மைதான் ஏனென்றால் பல பொருள்கள் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ அடியேன் என்று ஒரு ஆத்மா உள்ளேன் இந்த உடல் உள்ளது இந்த உடலில் ஒரு மோதிரம் போட்டுருக்கேன் ஒரு கண்ணாடி போட்டுருக்கேன் இப்போதைக்கு நான் என்று சொன்னால் இந்த உடலோடு கூடிய ஜீவாத்மா என்கிற அடியேனைத்தானே குறிக்கிறேன் போல பரமாத்மா ஒருவர் தான் தத்துவம்னு சொன்னால் அப்போ அவரை தவிர வேறு எதுவுமே உண்மை கிடையாது கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது இருக்கும் அனைத்தோடும் கூடியவராக பரமாத்மா இருக்காரோ இல்லையோ அப்படிப்பட்ட பரமாத்மா ஒருவர்தான் உண்மை இப்ப இந்த உடல் உண்மையானதுன்னு சொல்றேன் அப்போ இதுல கையெல்லாம் உண்மை இல்லையா கால் உண்மை இல்லையா உடல் மட்டும்தான் உண்மையான்னு கேட்போமா யாரானு உடல் என்பதே இவை அனைத்து பகுதிகளோடும் சேர்ந்த ஒரு முழுமையான ஒரு பொருள் தானே போல பரமாத்மா என்பவரே உலகத்தில் இருக்கிற அறிவற்ற பொருள்கள் அறிவுடையவர்களான ஜீவாத்மாக்கள் இவர்கள் அனைவரோடும் சேர்ந்தவர்தானே இவர்கள் அனைவருக்குள்ளும் பரமாத்மா அந்தர்யாமியாக உள்ளே ஆத்மாவாக இருக்கிறார் அதனால் அனைத்தோடும் சேர்ந்த பரமாத்மா ஒருவரே உண்மையானவர் என்று தெரிவிக்கலாம் வராக பெருமாளை பத்தி விஷ்ணுபுராணத்தில் சொல்லும் போது உன்னை தவிர வேற யாருமே கிடையாது நான்யோஸ்தி பதே என்று ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் வராக பெருமானை பார்த்த உடனே சுத்திருந்தவாளா ஸ்தோத்திரம் பண்ணாலாம் உன்னை தவிர வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் பகவானை தவிர யாரும் இல்லைன்னா இப்போ பூமி பிராட்டியே இல்லையா ஹிரண்யாட்சனே இல்லையா பூமி உலகமே இல்லையா பிரளய கடலே இல்லையா அதெல்லாமே பொய்யா நினைக்க வேண்டாம் ஜெகத பத்தே நினைத்தாரோ இல்லையோ உலகுக்கெல்லாம் தலைவனே உன்னை தவிர வேற யாரும் கிடையாதுன்னா என்ன அர்த்தம் அப்போ உலகத்துக்கு தலைவனான உன்னை போல வேற யாரும் கிடையாது உலகம் உண்மை நீயும் உண்மை உலகம் என்பது தனிப்பட்டு ஒன்று கிடையாது இல்லையோ உலகம் வேறு பரமாத்மா வேறுன்னு ஒன்று சொல்ல முடியாது உலகம் என்பது பரமாத்மாவோடு எப்போதும் சேர்ந்து உள்ளது அந்த சேர்ந்த பரமாத்மா ஒருவர்தான் தத்துவம் அதுக்கு மேல தத்துவம் கிடையாது என்று சொல்லுகிறோம் இந்த கருத்தை தெரிவிப்பதற்குத்தான் ஒரு அப்பா ஒரு குழந்தை மகனிடத்துல உபதேசம் செய்கிறார் கீழே ஒரு நாள் வருணன் பிருகுவுக்கு பண்ண உபதேசத்தை பத்தி நாம் பார்த்திருக்கிறோம் வாருணி வித்யான்னு உபநேசத்திலிருந்து பார்த்தோம் இன்றைக்கும் அதை போல ஒரு தகப்பனார் ஒரு மகனுக்கு உபதேசங்களை செய்ய போகிறார் முதல்ல அவர் உபதேசிப்பதாகவே இருக்கவில்லை அந்த மகனை பார்த்து நீ குருகுலத்துக்கு போய் ஆச்சாரியனிடத்துல படித்து விட்டுவான் அனுப்பினர் மகாற்றும் நன்றி முந்தி இருப்ப செயல்னு சொல்ற மொழியோ நன்னா படிச்சவன ஆக்கணும் பண்புடையவனாக ஆக்க வேண்டும் சபையில முன்னோடியாக ஒரு மகனை ஆக்குவது தந்தை செய்யக்கூடிய ஒரு பேர் உதவி அதனால தன்னுடைய மகன் தகப்பனாருக்கு உத்தாலகர் என்று பெயர் மகனுக்கு ஸ் ஸ்வேதகேது என்று பெயர் அந்த ஸ்வேதகேதுக்கு பன்னெண்டு வயசு ஆறுது தகப்பனார் பார்த்தார் இவன் இப்படியே வெறும சுத்தின் இருக்கான் விளையாடிண்டே இருக்கான் ஒண்ணுமே படிக்கல மகனை குருகுலத்துக்கு அனுப்பலாம் என்று முடிவு செய்தார் ஸ்வேதகேதோர் ஆருணேய ஆச தம்ம பிதோவாச்சுவேதகேதோ வசப் பிரம்மச்சரியம் இந்த ஸ்வேதகேதுங்கிற மகனை பார்த்து தகப்பனாரான உத்தாலகர் தெரிவித்தார் தி ஸ்வேதகேதுவே வசப் பிரம்மச்சரியம் போய் பிரம்மச்சாரி வாழ்க்கையை நீ மேற்கொள்வாய் ஒரு ஆச்சாரியனை பற்றி அவரிடத்தில் குருகுலவாசம் செய்து வேதத்தை கற்று அதன் பொருளை கற்று சாஸ்திரங்களை கற்று நல்ல ஞானியாக நீ திரும்ப வர வேண்டும் நல்ல எல்ல பெற வேண்டிய கல்விகள் அனைத்தையும் நீ சம்பாதிக்க வேண்டும் அதற்காக பள்ளிக்கூடத்துக்கு போ என்று தகப்பனார் பார்த்து அனுப்பி வைத்தார் அந்த குழந்தையும் போனா பன்னிரண்டு ஆண்டுகள் குருகுலவாசம் செய்தானாம் சுவர்ஷ ஷ வருஷ உபேத்திய சத்துர்விம்சதி வருஷ சர்வான் வேதான் அதித்திய மகா மனா அணுச்சானமானி ஸ்தப்த एयाय, என்று உபனிஷத் கூறுகிறது அவன் போனானோ இல்லையா பன்னெண்டு வயசுக்கு போனான் 12 ஆண்டு காலம் வேதத்தை பயின்றானாம் பொதுவாக சாஸ்திரங்கள் ஸ்மிருதிகள் சொல்லும்போது ஒரு வேதத்தை கற்பதற்கு பன்னிரண்டு ஆண்டுகள் குருகுலவாசம் செய்ய வேண்டும்னு தெரிவிக்கின்றன அப்போ நாலு வயசை படிக்கணும்னா நாற்பத்தி எட்டு வருஷம் ஆகுமா அது வரைக்கும் நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் அந்த குருகுலத்தில் இருந்து படிக்கலாம் என்று அனுமதியை கூறுகிறார்கள் அப்போ இவன் இந்த குழந்த பன்னெண்டு வருஷம் இருந்தானா கற்க வேண்டிய சாஸ்திரங்கள் வேதங்கள் அனைத்தையும் கற்றான் கற்று சர்வான் வேதான் அதித்திய எல்லா வேதங்களையும் கற்று மகா மனாகா அணுச்சானமானி நிறைய கல்வி வந்ததோ இல்லையோ அதனால் கொஞ்சம் கர்வம் கூடையே வந்துடுதான் அணுச்சான மானி மானி மானினா உடையவன் அர்த்தம் நன்ன வேதத்தை சொல்ல வருதோ இல்லையோ அப்போ எனக்கு கல்வி வித்தி உள்ளது நிறைய பெருமை உள்ளது என்கிற கர்வமும் கூடையே வந்துடுத்தான் அதனால் எனக்கு ஸ்தப்த ஏயாய ஸ்தப்தன்னா அப்படியே விரைச்சி போனா போல வந்தானோ ஒரு கர்வம் வந்து இப்படி நான் தான் உயர்ந்தவன்கிற ஒரு தெம்பு இருந்ததுனால் உடம்பு வரைச்ச மாதிரி இப்படி நேரம் நிற்குமோ இல்லையோ பணிவே வராது பொதுவா வித்யை வித்யா ததாதி வினயம்னு தெரிவிப்பார்கள் கல்வியினுடைய குறிக்கோளே ஒருவனுக்கு பணிவை கொடுப்பதுதான் அவனுக்கு ஞானத்தை கொடுப்பதெல்லாம் அப்புறம் கல்வி என்பது பணிவை ஏற்படுத்த வேண்டும் அந்த பணிவை ஏற்படுத்தின பிறகுதான் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கணும் நேர முதல்ல ஞானத்தை கொடுத்தோம்னா பண்புகளையே சொல்லி கொடுக்காமல் உனக்கு நிறைய ஞானத்தை ஒருவனுக்கு ஊட்டினால் அந்த ஞானம் நல்ல கர்வத்தை ஏற்படுத்திவிடும் அதனால யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது அப்போ என்ன சுவாமி பண்ணோம்னால் முதல்ல பண்பை சொல்லிக் கொடுக்கணும் பண்பை சொல்லிக் கொடுத்து பெரியவர்கள் மடி மதிப்பு மரியாதை இதெல்லாம் தெரிஞ்சுன்ட்டு அப்புறம் ஞானத்தை பெற்றானால் முதல்ல போட்ட அஸ்திவாரம் அடிப்படை அசந்து போயிடாது அந்த பணிவோடு ஞானத்தையும் பெற்றவனாக உயர்வை அடைவான் அதனால் அது இவனுக்கு இல்லை அனுச்சானமானி ஸ்தப்தகா ஸ்தப்தன்னா அப்படியே விரைச்சா போல் ஒரு மரம் அப்படி நேரம் நிற்கிறதுனா எப்படி இருக்கும் அதை போல சுவேதகேதோ நின்றான் ஒரு பணிவே இருக்கவில்லை நான் அனைத்தையும் கற்றுவிட்டேன்கிற கர்வத்துல இப்படி நெஞ்ச உயர்த்தி கொண்டு திரும்ப வீட்டுக்கு வந்தானான் உத்தாலகர் பார்த்தார் ஐயோ இவனை பாடசாலைக்கு அனுப்பிச்சதே இவன் பணிவா இருக்கணுங்கிறதுக்காக இவன் தெரிஞ்சுக்கவே இல்லை போல் இருக்கே அப்ப ஏதோ ஒரு கல்வியை இவன் பெறவில்லை அதனால தான் இப்படி வரைச்ச மாதிரி மரமாட்டம் வந்து நிக்கிறான் ஒரு விஷயத்தை இவன் புரிந்து கொண்டிருந்தால் இப்படி இருந்திருக்க மாட்டான் அப்போ ஏதோ ஒரு கல்வியை இவன் பெறவில்லை ஆச்சாரிய நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்த கேட்டுக்காம விட்டுட்டார் ஒன்று அவர் சொல்லலை இல்லை அன்னைக்கு இவன் பள்ளிக்கூடத்துக்கு போகலை இல்லை போனாலும் அதை மனசில் வாங்கிக்கல எது வேணாலும் இருக்கலாமோ இல்லையா ஆச்சாரியன் சில விஷயத்த சொல்லாமல் விட்டுருக்கலாம் இல்லை சொல்லிருந்தாலும் மாணவன் போகாமையே இருந்திருக்கலாம் பள்ளிக்கூடத்துக்கு இல்லை அங்கதான் இருந்தார்னால் உடலளவில் இருந்தார் மனசு எங்கேயோ தெரிஞ்சின்றதுன்னு கூட சொல்லலாம் இல்லையோ அதை போல இவன் ஏதோ ஒரு விஷயத்தை கற்கவில்லை என்று தகப்பனாருக்கு தோன்றித்து தம் பிதா உவாச்ச ஸ்வேதகேதோ என் சோம்ய இதம் மகாமாக அணுசானமானி ஸ்தப்தோசி இப்படி ஸ்தப்தனாக விரைத்து போய் நிற்கிறாயே அணுச்சான மானி உனக்குத்தான் வேதத்தை சொல்ல தெரிஞ்சிருக்குங்கிறதுக்காக ஒரு கர்வத்தோடு இருக்கிறாயே இது தவறு நீ ஒரு விஷயத்தை உன் ஆச்சாரியனிடத்தில் கேட்டாயா என்று தகப்பனார் கேட்கிறார் உத தம் ஆதேசம் அப்ராக்ஷியா ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜாதம் விஜாத்தம் இதுதான் இந்த கேள்வி பதில் இந்த கதையிலேயே வரக்கூடிய முக்கியமான கேள்வி வேற என்ன சொல்றார் எந்த ஒரு பொருளை அறிந்து கொண்டால் உலகத்தில் அனைத்தையும் அறிந்ததாக ஆகுமோ அந்த பொருளை நீ அறிந்து கொண்டு விட்டாயா உன்னுடைய ஆச்சாரியனிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டாயா இப்படின்னு அப்பா கேட்டார் அவர் என்னதுன்னு சொல்லவே இல்லை அவருடைய குறிக்கோள் என்ன பிரம்மத்தை பற்றி பரமாத்மாவை பற்றி பிள்ளை தெரிஞ்சின்றிருக்கானான்னு கேட்கணும் அவன் தெரிஞ்சுக்கலன்னு அவன் முகத்தை பார்த்தாலே அவருக்கு தெரியாது பிரம்மத்தை ஒருவன் அறிந்திருந்தால் இப்படி கர்வத்தோடு ஒரு நாளும் இருந்திருக்க மாட்டான் பணிவு வந்திருக்கும் அப்ப இவன் பிரம்மத்தை பற்றி ஆச்சாரிய நடத்தில் கேட்டுக்கொள்ளவில்லை என்று தகப்பனாருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் என்ன பண்ணார் ஸ்தப்தோசி இப்படி வெரைச்சா போல நிற்கிறாயே உத தம் ஆதேசம் அப்ராட்சியா ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜாத்தம் விஜாத்தம் இந்த உலகத்தையெல்லாம் இயக்கக்கூடிய ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காரே அவரை பற்றி உன்னுடைய ஆச்சாரிய நடத்துல நீ கேட்டாயோ அவரை தெரிந்து கொண்டிருந்தால் நீ உலகத்தில் அனைத்தையும் தெரிந்து கொண்டவனாக இருப்பாய் நீ தனித்தனியா மத்ததெல்லாம் படிக்கணும் தெரிந்து கொள்ளணும் தேவை கிடையாது பகவான் ஒருவனை பற்றி தெரிந்து கொண்டிருந்தால் உலகத்தில் உனக்கு தெரியாதவை அனைத்தும் கூட தெரிந்ததாக ஆகிவிடும் நீ கேட்காத விஷயங்களும் கூட கேட்டதாக ஆகிவிடும் நீ புரிந்து கொள்ளாத விஷயங்களும் கூட புரிந்து கொண்டவையாக ஆகிவிடும் அப்பேற்பட்ட பொருளை பற்றி நீ கேட்டுக்கொண்டாயா உன்னுடைய ஆச்சாரிய உபதேசத்தை பெற்றாயா என்று அப்பா பிள்ளைய பார்த்து கேட்டார் இவர் மேலும் கீழும் பாக்கிறார் அது எப்படி ஒவ்வொரு பொருளை தனித்தனியா தானே தெரிஞ்சுக்கணும் எனக்கு இப்போ இது ஒரு நாற்காலியும் தெரிஞ்சுக்கணும்னா அதை பத்தி தனியா தெரிஞ்சுக்கணும் மோதரத்தை பத்தி தனியா தெரிஞ்சுக்கணும் வேஷ்டியை பத்தி தனியா தான் தெரிஞ்சுக்கணும் அது எப்படி ஒரு பொருளை தெரிந்து கொண்டால் உலகத்தில் அனைத்தையும் தெரிந்து கொண்டதாக ஆகும்னு தகப்பனார் சொல்றாரே அது எப்படி அப்படி ஒரு பொருள் இருக்க முடியும்னே இவனுக்கு புரியல அதை இவன் கேட்டுண்டானா இல்லையாங்கிறது அப்புறம் இவன் கேட்டுக்கொள்ளவில்லை பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை பிரம்மம்னு ஒரு பொருள் இருக்கு உலகத்தை எல்லாம் அவர் இயக்குகிறார் அவரை பற்றி தெரிந்து கொண்டாயான்னு கேட்டிருந்தாலானு போனா போறதுன்னு பிள்ளைக்கு புரிஞ்சிருக்கும் கேள்வி இப்ப பிள்ளைக்கு என்ன கஷ்டம்னா கேள்வியே புரியல யாரையோ பத்தி தெரிஞ்சியான்னு அப்பா கேட்கிறார் ஆனா அவர் சொல்றது அந்த பொருளை தெரிந்து கொண்டிருந்தால் உலகத்தில் அனைத்தையும் தெரிந்து கொண்டதாக ஆகும்னு தெரிவிக்கிறார் அந்த கருத்தே எனக்கு புரியல ஒரு பொருளை புரிந்து கொண்டால் எப்படி எல்லா பொருளையும் புரிந்துட்டதாகும் அந்த பொருள் என்னங்கிற விசாரத்துக்கு அப்புறம் வருவோம் இந்த விஷயமே எனக்கு புரியவில்லை இந்த நியாயம் யுக்தியே புரியவில்லை ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் எல்லா பொருள்களையும் புரிந்து கொண்டதாக எப்படி ஆகும் என்று அவர் கேட்கிறார் கதம்னு பகவா ச ஆதேஷோ பவதி அது எப்படி அப்படி ஒரு பொருள் இருக்க முடியும் தந்தையே எனக்கு தெரியவில்லை என்னுடைய ஆச்சாரியனுக்கே அநேகமாக தெரியாது போல் இருக்குன்னு பிள்ளை சொல்லிட்டான் ஏன்னா அவருக்கு இருக்கிற கருணை இது நல்ல தான் ஆச்சாரியனை குறை சொல்லலை என்னுடைய ஆச்சாரியனுக்கு எவ்வளவு கருணையினால் அவருக்கு ஒரு விஷயம் தெரிந்திருந்தால் அதை கண்டிப்பாக எனக்கு உபதேசித்து இருப்பார் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி எனக்கு சொல்லலை அதனால் ஒருவேளை அவருக்கே தெரியாதோ என்னமோ கவலை இல்லை நீர் நீர் நீர்தான் அந்த விஷயத்தை பத்தி எனக்கு சொல்ல வேண்டும் ஆனா எனக்கு முதல்ல கேள்வி நீர் சொன்ன கேள்வியிலேயே எனக்கு சந்தேகம் இருக்கு ஒரு பொருளை தெரிந்து கொண்டால் அனைத்து பொருள்களையும் தெரிந்து கொண்டதாகும் என்கிற வரிசையே எனக்கு புரியவில்லை அது எப்படி நடக்க முடியும் கதம்னு பகவத் ஆதேஷோ பவதி என்று பிள்ளை தகப்பனார பார்த்து கேட்டான் அப்பா பதில் சொல்ல தொடங்கினார் அழகான ஒரு எடுத்துக்காட்ட சொன்ன யதா சோமிய ஏகேன மிருப்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாத்தம் சாத் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தேவ சத்தியம் ரொம்ப ஆழமான உபதேசங்கள் சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் தகப்பனாருக்கும் பிள்ளைக்கும் நமக்கு அந்த புராணம் அந்த கதை அவர்கள் எப்படி உரையாடினார்கள்ங்கிறது முக்கியம் அதில் இருக்கிற வேதாந்தார்த்தத்தையும் பார்ப்போம் இதுல என்ன உயர்ந்த கருத்து உள்ளதுங்கிறதையும் பார்ப்போம் அதை எப்படி பேசிக்கொண்டு இவர் என்ன சொல்கிறார் பிள்ளைக்கு ஏதோ ஒன்றத்தை தெரிஞ்சுன்னு இருக்கான் ஆனால் பணிவு இல்லை பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலன்னு தெரியறது அதற்காக எதை தெரிந்து கொண்டால் உலகத்தில் அனைத்தையும் அறிந்ததாகமோ அதை தெரிந்து கொண்டாயான்னு கேட்டார் அது என்னதுன்னு பிள்ளைக்கு தெரியல அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை வச்சு தகப்பனார் புரிய வைக்கிறார் ஏகேன மிருப்பண்டேன பிள்ளாய் இந்த உலகத்தில் மண்ணால் ஆக்கப்பட்ட பொருள்கள் எத்தனையோ இருக்கு முல்லையோ மண்ணால் ஒரு தட்டு பண்ணலாம் மண்ணால் ஒரு வீடு கட்டலாம் சுவர் கட்டலாம் இல்லை மண்ணால் ஒரு பானை பண்ணலாம் இதைப்போல் மண்ணால் ஆக்கப்பட்ட பொருள்கள் எத்தனையோ உண்டு நான் என்ன பண்ணேன் அந்த பொருள்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல ஒரு மண்ணு கட்டி இருக்கும் இல்லையோ மண்ணு கட்டியை வைத்துத்தானே மண் பொருட்கள் அனைத்தும் செய்யப்படுகின்றன அந்த மண்ணு கட்டியை நான் பார்த்து விட்டேன் என்றால் அதிலிருந்து நான் முதல்ல காத்தால் ஒரு குயவனுடைய வீட்டுக்கு போனேன் போன உடனே நிறைய களிமண்ணை அவர் சேர்த்து அடுக்கி வச்சிருந்தார் அதெல்லாம் நன்னா பார்த்துட்டேன் அப்புறம் எங்கேயோ வெளியில் போயிட்டு மத்தியானம் திரும்ப வந்தேன் வந்த உடனே ஒரு பதினஞ்சு குடங்களை பண்ணி அந்த இடத்துல அடுக்கி வச்சுருந்தேன் நான் என்ன சொன்னேன் இந்த குடங்கள் தான் இதெல்லாம் முன்னாடியே தெரியுமே இந்த குடங்களை நான் இருவரை பார்த்ததே இல்லை இந்த பொருளை நான் இதுவரை பார்த்ததே இல்லை அப்படி நாம் சொல்லுவோமா அப்படி சொல்ல மாட்டோம் ஓ கார்த்தால மண்ணை கட்டிகா இருந்ததே அதெல்லாம் குடமாக ஆக்கி விட்டீர்களா என்றுதானே சொல்லுவோம் அந்த குடம் என்கிற ஒரு பொருள் எந்த மண்ணால் ஆக்கப்பட்டதோ அந்த மண்ணை நான் இப்போதுதான் முதல் முறை பார்க்கிறேன் இப்படி மண் குடம் என்கிற ஒரு பொருளே நான் இதுவரைக்கும் தெரிந்து கொண்டதில்லை என்று யாரும் சொல்ல மாட்டோம் இல்லையோ ஒரு மண்ணு கட்டியை தெரிந்து கொண்டால் அந்த மண்ணிலிருந்து என்னென்ன பொருள்கள் உண்டாகின்றனவோ அவை அனைத்தையும் ஒரு மாதிரி தெரிஞ்சிட்டு தானே ஆகும் அந்த குடத்தினுடைய வடிவத்தை கார்த்தால பார்க்க முடியாது கார்த்தால் நான் போகிறச்சே மண்ணு உருண்டையாத்தான் இருக்கும் மத்தியானம் போர்ச்சே மண்ணு குடத்தினுடைய வடிவத்தில் இருக்கும் ஆனால் அந்த மண்ணு தானே மண்ணு மண்ணு தானே மண்ணு ஒன்றும் மாறிவிட போவது கிடையாது ஒரே மண்ணு தான் வெவ்வேறு நிலைகளையும் வெவ்வேறு பெயர்களையும் அடைகிறது அதே மண்ணை இப்படி நெடுக உயரமாக அதை சேர்த்து வச்சேன்னா சுவர்னு பெயர் சொல்ல போகிறேன் அதையே தட்டையாக இப்படி பண்ணேன்னால் தட்டுன்னு சொல்ல போகிறேன் அதையே ஒரு பானை ஒரு வாயு ஒரு கழுத்து ஒரு வயிறுன்னு பண்ணேன்னால் பானை குடம்னு சொல்ல போகிறேன் ஆனால் எல்லாமே மண்ணு தானே நான் காலை பார்த்த மண்ணு வேறு இப்போது பார்க்கக்கூடிய குடம் சுவர் தட்டு முதலான பொருட்கள் முற்றிலும் வேறு பொருட்கள் என்று சொல்லவே முடியாது நான் கார்த்தால பார்த்த மண்ணு தான் இப்ப வடிவம் மாறி வேறொரு பெயரோடு காட்சியளிக்கிறது ஆகையால் எப்படி மண்ணு உருண்டையை தெரிந்து கொண்டால் அதிலிருந்து உண்டான பொருட்கள் அனைத்தையும் மண்ணுன்னு தெரிஞ்சின்றது அமூல்யம் அது குடம்னு கார்த்தால தெரிஞ்சுக்க முடியாது இது சுவராக இருக்க போகிறதுன்னு கார்த்தால தெரிஞ்சுக்க முடியாது அதை மத்தியானம் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆனா காலையில் எந்த மண்ணை நான் கண்டேனோ அதே மண்ணு தானே இப்ப வெவ்வேறு வடிவங்களில் உள்ளது இது ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து சொன்னார் யதா சோமிய ஏகேன லோகமணினா சர்வம் லோகமயம் விஜ்ஞாத்தம் சாத் ஏகேன நக நிகிருந்தனேன சர்வம் கார்டாயசம் விஜ்ஞாத்தம் சாத் என்கிட்ட ஒரு இரும்பு கட்டி இருந்தது அந்த இரும்பு கட்டியை கார்த்தால பார்த்தேன் அந்த இரும்பு கட்டியிலிருந்து இப்போ ஒரு ஒரு நாற்காலியை உண்டு பண்ணார் ஐயோ அந்த நாற்காலி இப்படி ஒரு பொருளை நான் பார்த்ததே இல்லையே இப்பதான் முதன் முதலில் இந்த திரவியத்தையே பார்க்கிறேன் என்று சொல்ல மாட்டோம் ஆமா இது கார்த்தால கட்டியா இருந்ததே அதை நல்லா வளர்ச்சி அடிச்சு அடிச்சு நாற்காலியா மாத்திட்டீரா அப்படின்னு தானே கேட்போம் அப்ப அந்த பொருளை வேறு ஒரு வடிவத்தில் நான் உன்னமே கண்டிருக்கிறேன் பொருளே புதுசா இல்ல வேறு வடிவத்தில் இருந்த பொருள் இப்போது வேறு வடிவத்தை அடைந்துள்ளது அவ்வளவுதான் அப்போ மண் கட்டியை கண்டுவிட்டால் அதிலிருந்து வந்த குடம் என்ன தட்டென்ன சுவர் என்ன அவை அனைத்தையும் ஒருவாறு நான் கண்டதாகத்தானே ஆகும் அறிந்து கொண்டதாகத்தான் ஆகும் அதே போல் கார்த்தால் ஒரு இரும்பு கட்டியை பார்த்தேன்னா சாயங்காலம் உண்டாக போகிற நாற்காலியை அதற்கு உண்டாவதற்கு முன்னாடியே இரும்பு கட்டியாக பார்த்து விட்டேனோ இல்லையோ அதை போலன்னு தந்தை சொல்லுகிறார் அப்போ என்ன அர்த்தம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் பொருள் ஒன்று தான் மண்ணு ஒன்று தான் அது உருண்டையாக இருக்கச்சே கட்டின்னு சொல்கிறோம் அதுவே தட்டையாச்சுன்னா தட்டுன்னு சொல்கிறோம் அதற்கு பயன்பாடு வேறு பேர் வேறு தட்டை வச்சுன்னு என்ன பயன்பாடு நமக்கு ஏற்படுமோ அதை குடத்தால சாதிக்க முடியாது குடத்தை வச்சுன்னு தண்ணி தூக்கிட்டு வரலாம் சுவுத்து வச்சுன்னு தண்ணி தூக்க முடியாது சுவத்தை வைத்து கொண்டு ஒரு விஷயத்த மறைக்கலாம் ஒரு தட்டை வச்சுன்னு அந்த போல பெரிய விஷயத்த மறைக்க முடியாது அப்ப வெவ்வேறு பயன்களுக்காக ஒரே பொருள் வெவ்வேறு நிலைகளை அடையும் போது வடிவங்களை அடையும் போது அதற்கு வெவ்வேறு பெயர்களை கொடுக்கிறோம் உண்மையில் பொருள் புதிதாக உண்டாயிற்று கார்த்தால பார்த்த மண்ணு கட்டியே வேற சுவாமி இது வேற ஏதோ பொருளா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோமோ இல்லையோ அதே மண்ணு கட்டியாக இருந்தது தட்டாக ஆயிற்று தட்டாக இருந்தது ஒரு ம குடமாக ஆயிற்று போட்டு உடத்தேன்னா குடமாக இருந்தது மறுபடியும் தூள் தூளாக ஆயிற்று அப்படின்னு தானே சொல்லுவோம் ஆனால் பார்த்த மண்ணு மண்ணு தானே மண்ணுங்கிறது மாறவே மாறாது அப்ப இதற்கு இத இந்த மண்ணால் ஆக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் நான் கார்த்தாலேயே பார்த்துருக்கேன் எப்படி பார்த்தேன் அந்த மண்ணை கண்டுவிட்டபடியால் மண்ணால் ஆக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் நான் அறிந்து விட்டேன் ஒருவாறு அதனுடைய வடிவத்தை ஏற்பட போகிற வடிவத்தை தெரிஞ்சுக்க முடியாதே தவிர அதனுடைய அடிப்படைத்தன்மை தன்மை மண்ணு தன்மையை புரிந்து கொண்டு விட்டேன் அதே போல இப்ப பகவானை பத்தி சொல்லுகிறார் பகவான்கிற பரமாத்மாவிடத்திலிருந்துதான் உலகமே உண்டாகிறது அப்ப பிரம்மத்தை நீ தெரிந்து கொண்டு விட்டாய் என்றால் அந்த பிரம்மம் பிரம்மம்தானே உலகமாக இப்போது வடிவெடுத்திருக்கிறார் அப்போ ஒரு பானை பானையையும் சுவரையும் தட்டையும் தனித்தனியாக தெரிந்து கொள்ளாவிட்டாலும் மண் என்கிற வடிவத்தில் கட்டியாக கண்டுவிட்டால் எப்படி அந்த கட்டியிலிருந்து உண்டான எல்லாத்தையும் அறிந்ததாகுமோ பிரம்மம்தான் உலகத்தையே படைக்கிறார் அப்போ பிரம்மத்தை நீ தெரிந்து கொண்டு விட்டாய் என்றால் அந்த பிரம்மத்திலிருந்து உண்டான உலகப் பொருட்கள் அனைத்தையும் அறிந்ததாகத்தானே ஆகும் என்று குழந்தைக்கு அந்த தகப்பனார் எடுத்து சொன்னார் இப்போ தான் அவனுக்கு புரிஞ்சது ஓ ஆமாம் ஒரு ப பஞ்சு பஞ்சை பார்த்துட்டு என்னால் அப்போ இந்த தூளாக இருக்கட்டும் இல்லை இந்த வேஷ்டி வேண்டாம் சின்ன ஒரு துண்டாக இருக்கட்டும் என்னவா வேணாலும் செய்யலாம் இதை போல ஒரு கீழே விரிக்கிற திரையா இருக்கட்டும் மறைக்கிறதுக்கு போடுற ஒரு ஜன்னலுக்கு போடுற தரையாக இருக்கட்டும் எல்லாமே இருந்து வந்து தானே சுவாமி பஞ்சுங்கிறது வேற நான் பார்த்துருக்கேன் இதுனா வேஷ்டின்னு ஒரு புதுசாக ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஆமா பஞ்சுலேருந்து உண்டாச்சு இதுதான் நான் பஞ்சா இருக்கவே பார்த்தேனே அப்பவே நல்ல தரமாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ கார்த்தால கட்டி கட்டியா இருந்த மண்ணு இப்போ குடமாயிருக்கு நேத்திக்கு பொந்து பந்தம் நிறைய பந்து பந்தா இருந்த பஞ்சு இப்போ வேஷ்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ ஒரே பொருள்தான் உருவ மாறுபாடையும் வெவ்வேறு பெயர்களையும் அடைகிறதே தவிர புதிய பொருள் எதுவும் உண்டாகவில்லை அதே போல பிரம்மம் என்பவர் இந்த உலகம் அனைத்தையும் தனக்கு உடலாக கொண்டிருக்காரோ இல்லையோ பிரளய காலத்திலும் அந்த பிரம்மம் இந்த சேத்தனா சேத்தனங்களோடு அறிவற்ற பொருள்கள் அறிவுடைய பொருள்களோடு கூடியிருந்தார் இப்ப சிருஷ்டி காலத்திலும் அதனுடைய பெயர் மாறுபடுகிறது பஞ்சபூதங்கள் சிருஷ்டிக்கு முன்னாடி பஞ்சபூதங்கள் கூட கிடையாது பிருத்திவிதா இருந்தது அப்புறம் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம்னு ஆச்சு அதிலிருந்து மலைகள் காடுகள் எல்லாம் வந்தன மலைகளிலிருந்து மண்ணு வந்தது காடுகளிலிருந்து இலைகள் வந்தன இதெல்லாம் வெவ்வேறு பரிணாமங்கள் தானே பொருள் ஒன்று மூல பிரகிரு எது இருந்ததோ அது இன்றைக்கு உலகமாக மாறி உள்ளது மறுபடியும் பிரளய காலத்துல மூல பிரகிரு ஆயிடும் ஆனா புதுசா எந்த பொருளும் கிடையாது ஆகையால் பிரம்மம் என்பது அனைத்து பொருள்களோடும் கூடியது அந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டு விட்டால் அந்த பிரம்மத்திலிருந்து தானே உலகம் அனைத்தும் தோன்றுகிறது அது அனைத்தையும் அறிந்ததாகத்தான் ஆகும் என்று கூறினார் சதேவ சோம்மேதம் அக்ர ஆசித் ஏகமேவ அத்விதீயம் இந்த உலகம் அனைத்தும் சிருஷ்டி செய்யப்படுவதற்கு முன்னால் பிரம்மமாகவே இருந்தது இதெல்லாம் புதுசா ஒரு பொருளும் கிடையாது பிரம்மம் ஏற்கனவே இது அனைத்தையும் உடலாக கொண்டு இருந்தார் இப்ப உருவம் மாறி இருக்கு அவ்வளவுதான் ஒரு களிமண் உருண்டை இருந்தது இருந்து நாலு பொம்மை பண்ணித்து குழந்தை விளையாட்டு முடிஞ்சு போச்சு மறுபடியும் அந்த உருண்டையெல்லாம் சேர்த்து இப்படி பிடிச்சு வச்சு கொடுத்து அவ்வளவுதானே பகவான் சிருஷ்டிப்பது என்பதும் புதுசா ஒரு பொருளை உண்டாக்க மாட்டார் பிரகிருதிங்கிற பொருளை ஐம்பூதங்களாக மாற்றி இருந்து உலகத்தை படைப்பார் போரும் சிருஷ்டி போறோம்னு தோணித்தனா எல்லாத்தையும் அழிச்சு மறுபடியும் பிரகிருத்தியாக்கிடுவார் மறுபடியும் சிருஷ்டிக்கணும்னு ஆசை வந்தால் ஐம்பூதங்களை உண்டாக்கி உலகத்தை படைப்பார் போறோம்னு தோணித்தனா எல்லாத்தையும் அழிச்சிருவார் ஒரு நம்ம கடற்கரைக்கு போனோம்னா மண்ணை வச்சுன்னு குழந்தையெல்லாம் ஒரு க வீடு கட்டும் போறோம் வீட்டுக்கு போலான்னு துணித்தோன்னா தானே காலால் மிதிச்சு எல்லாத்தையும் உடச்சி மண்ணோட மண்ணை ஆக்கிட்டு கிளம்பி வந்துடுமோ இல்லையோ இதை போல பகவான் படைக்கிறார் சுவாமி மண்ணு சரி இந்த வீடுன்னு ஒன்று கட்டித்தே குழந்தை அது எப்படி வந்ததுன்னால் தான் வீடு வந்தது அப்ப மண்ண தெரிஞ்சின்றால் வீடை தெரிஞ்சின்றதுதானே அப்ப பிரம்மம் என்பவர் தான் உலகத்துக்கே காரணமானபடியால் பிரம்மத்தை தெரிந்து கொண்டால் உலகத்தையே தெரிந்து கொண்டதாகும் என்று உத்தாலகர் என்கிற தகப்பனார் ஸ்வேதகேதுக்கு புரிய வைச்சார் ஓ இப்பேற்பட்ட பிரம்மம் இருக்கிறார்னு தெரிஞ்சவுடனே தான் அவனுக்கு பக்தியும் பணிவும் ஏற்பட்டன இதோடு முடியலை இதுக்கு மேலே பெரிய உபதேசங்களை செய்தார் ஆனால் முக்கியமான ஒரு கட்டத்தை மட்டும் இன்றைக்கு அனுபவித்தோம் அப்போ உலகம் அனைத்தும் பிரம்மத்தைத்தான் முக்கியமாக கொண்டது நாம தனித்தனியாக இது குடம் இது சுவர் இது வேஷ்டினால் தெரிஞ்சு முடிக்க முடியாது பிரம்மத்தை தெரிஞ்சிடுவோம் அவரை பற்றி புரிந்து கொண்டு விட்டால் மற்ற அனைத்தையும் தெரிந்து கொண்டதாக தானாக ஆகிவிடும் அந்த பகவானை தெரிஞ்சுக்கணும் அதுவும் வேண்டாம் என்னால் அந்த ஸ்ரீனிவாச பெருமாளை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் உலகத்தை எல்லாம் என்ன பண்ண போறேன் அனைத்தையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை உலகம் அனைத்தும் பரமாத்மாவேதான் என்று புரிந்து கொண்டால் அந்த ஞானம் ஒரு பணிவை பக்தியை அன்பை விளைவிக்கப் போகிறது அதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உபனிஷத்துக்கள் கூறுகின்றன நாமும் இந்த சத்காரியவாதம்னு பெயர் இதை புரிந்து கொண்டு உலகம் எப்படி தோன்றுகிறது பிரம்மத்தையும் உலகத்தையும் பிரித்து விடவே முடியாது பரமாத்மா அனைத்துக்குள்ளும் பிணைந்து இருக்கிறார் என்று புரிந்து கொள்வோம் प्रियं वेङ्कटेश प्रयच्छ श्रय